நண்பர்களே வணக்கம். பொதுவாக நம்ம பாதையில் பயணிக்கிற எல்லாருமே பெரும்பாலும் தங்களோட மன சுமை எல்லாத்தையும் இறக்கி வச்சிடுறாங்க. பலருக்கும் நல்ல விதமான மன அனுபவங்கள் கூட இங்கே கிடச்சிருக்குது. அந்த நல்ல விதமான மன அனுபவம் ஏற்படுறதுக்கு ஒருத்தருக்கு நல்ல விதமான சூழ்நிலைகளும் அவரோட முயற்சியில் ஏற்பட்ட வெற்றி கூட காரணமாக இருந்திருக்கலாம். இல்லாட்டி நம்மளோட பாதையில் பயணிக்கிறது கூட மட்டும் கூட காரணமாக இருந்திருக்கலாம். என்ன காரணமாக இருந்தாலும் சரி, இப்போ வந்து நம்மளுக்கு நல்ல விதமான மன அனுபவம் ஏற்பட்டிருக்கு. இந்த அனுபவம் நம்மளுக்கு ஏற்படும்போது நம்ம என்ன செய்வோம்? இந்த அனுபவம் ரொம்பவும் நல்லா இருக்குது, இது என்ன விட்டுட்டு போயிடக்கூடாது, இது என்கிட்டே தங்கி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உணர்வு வந்து நம்மளுக்கு ஏற்பட்டுடுது. இது நாம் விரும்பி ஏற்படுத்தாட்டி கூட இது நம்மளை அறியாமலே நம்மளுக்குள்ளே ஏற்பட்டுடுது. இதுதான் நம்மளோட மனசோட இயல்பாக கூட இருக்குது, இதுதான் நம்ம மனசோட இயற்கையாகவும் இருக்குது. அடுத்து என்ன ஏற்படுது? இது நம்ம அறியாமல் ஏற்பட்ட எதிர்பார்ப்பாக கூட அமைஞ்சு போய் ஒரு எதிர்பார்க்கும் ஆற்றலாக அது செயல்பட ஆரம்பிச்சிருது. இதனால் இந்த பிரவாகமாக ஓடி மறைஞ்சிற நம்ம மன இயக்கங்களுக்கெல்லாம் இதுவே ஒரு பிரேக்காக கூட ஆகி போயிடுது. நிறுத்தி வைக்கிறதான் அந்த பிரேக்கோட வேலை, அதாவது பிடிச்சு வைக்கிறதான் அந்த பிரேக்கோட வேலையே. இப்படி நம்மளுக்கு ஏற்பட்ட நல்ல அனுபவங்கள் எல்லாம் நீடிச்சிட்டே இருக்கணும், நம்மக்கிட்டே தங்கி போடணும் அப்படிங்கிறது தான் இந்த நிறுத்தி வைக்கிற வேலை, இல்லாட்டி பிடிச்சு வைக்கிற வேலை, அதாவது இந்த பிரேக்கோட வேலை. இதனால் இந்த பிரவாகத்தில் ஒரு தடங்கள் ஏற்பட்டு போயிடுது, அதுவும் நம்மளை அறியாமலே ஏற்பட்டு போயிடுது. இந்த மகிழ்ச்சியான இன்பமான நிகழ்வுகள் நடக்கிறப்ப நம்மளோட மன இயக்கத்தில் இந்த மாதிரி பிரேக்குகள் எதிர்பார்ப்புகள் ஏற்பட்டு போயிடுது. ஆனால் நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே வசந்த காலம் இருந்துகிட்ருக்கிறது இல்லை, காத்தடிக்கிறத அடிக்கடி கூட மாறி தான் போயிடுது. துன்பம் இல்லாட்டி பிரச்சனைக்குரிய உணர்வுகளை தூண்டும் பலவிதமான சூழ்நிலை கூட சமயத்தில் ஏற்பட்டு போயிடுது. நாம் செய்கிற தொழிலில் சில சிக்கல் சமயத்தில் ஏற்பட்டுடலாம், சமயத்தில் உறவுகளுக்குள்ளேயே கூட சில முரண்பாடெல்லாம் ஏற்பட்டு போயிடலாம். இதன் விளைவாக வந்து என்ன ஆகுது, நம்ம மனசில் துன்பத்தோட அளவு வந்து அடுக்கடுக்காக ஏற்பட்டு போயிடுது. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? இந்த துன்பமான சூழ்நிலையிலிருந்தும் இல்லாட்டி இந்த துன்பமான மன அலையிலிருந்தும் விடுபட்டுறணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இங்கே கூட நம்மளை அறியாமல் ஏற்பட்டு போயிடுது. அது எந்த தன்மையில் இருந்தாலும் சரி, எதிர்பார்ப்பு எல்லாமே பிரேக்குகளாக தான் இங்கே செயல்படுது. இன்பம் ஏற்படுறப்ப அதை பிடிச்சி வச்சிட இந்த பிரேக்குகள் ஏற்படுதுன்னு பார்த்தோம். ஆனால் துன்பம் ஏற்படுறப்ப நம்ம அதை பிடிச்சி வைக்கிறதுக்காக முற்படுறது கிடையாதே, அப்புறம் எப்படி இந்த பிரேக் அங்கே வேலை செய்யுது? அதாவது துன்பங்களோட பிடியில் மாட்டிக்காமல் நம்மளை பாதுகாப்பாக தனிமைப்படுத்தி வச்சுக்கிறதுக்கு இந்த பிரேக்குகள் செயல்பட்டுடுது, இந்த எதிர்பார்ப்புகள் அப்படியே செயல்பட்டு போயிடுது. இதன் விளைவாக இங்கே கூட பிரவாகத்தில் செயல்படுறதில் தடங்கள் வந்துடுது. இந்த தடங்களும் நம்மளை அறியாமல் தான் ஏற்பட்டு போயிடுது. இப்போ பிரவாகமாக செயல்படுறப்ப மட்டும்தான் முக்தி செயல்படுது, இல்லாட்டி விடுதலை செயல்படுது. பிரவாகத்தில் தடங்கள் ஏற்படுறப்ப ஒரு மாதிரி ஒரு தேக்க நிலை வந்துடுது, இல்லாட்டி சுழல்கள் ஏற்பட்டு போயிடுது. இதனால் மன இறுக்கமும் சுயமுறுபாடும் போராட்டம் எல்லாம் கூட அங்கே வந்துடுது. பிரவாகம் மட்டும்தான் உயிருள்ள மாதிரி ஒரு இயக்கம், உயிருள்ள இயக்கத்தில் மட்டும்தான் இந்த புதுப்பித்தலும் புதிப்பொழுவும் நடந்துக்கிட்டே இருக்க முடியும். இப்போ இந்த மன இறுக்கத்திலிருந்து நம்ம எப்படி விடுபடுறது, இதை பற்றி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம இப்போ இந்த மன இறுக்கத்திலேருந்து எப்படி விடுபடுறதுங்கிறத பற்றி பேசிகிட்ருக்கோம். ஏற்கனவே நம்ம வந்து இந்த சிந்தனை அப்புறம் சிந்தித்தல், அதாவது தாட் திங்கிங் பற்றியெல்லாம் பார்த்துருக்கோம். சிந்தனை மட்டும் இல்லாமல் நம்மளோட எல்லா விதமான மன இயக்கமும் மன உணர்ச்சியும் ரெண்டு விதமான அடுக்கு தான் இங்கே அமைஞ்சிருக்குது. இப்போ தானாக ஏற்படுறது வந்து சிந்தனைன்னு, நாம் சிந்திக்கிறத வந்து சிந்தித்தல்னு சொல்லி ரெண்டு விதமாக இதை நம்ம வகைப்படுத்தி பார்த்துருக்கோம். நம்மளோட மன உணர்ச்சி கூட இந்த மாதிரி தான் நம்மளை அறியாமையே கூட ஏற்பட்டுடுது. அதுவும் கூட நம்மளை அறியாமல் ஏற்பட்ட உணர்ச்சி, அப்புறம் நாம் நிர்வாகம் செய்கிற உணர்ச்சி அப்படின்னு ரெண்டு அம்சமாக இருந்து தான் இங்கே செயல்பட்டுட்டு இருக்குது. பொதுவாக நம்ம வந்து பயப்படக்கூடாது இல்லை வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருப்போம், அதையே கூட நம்ம விரும்பக்கூட செய்வோம். ஆனால் நம்மளோட எதிர்பார்ப்புகளையும் முடிவுகளையும் மீறி அந்த பயமோ இல்லாட்டி வருத்தமோ கூட நம்மளுக்கு வந்துடும், அதுவும் நம்மளை அறியாமையே கூட வந்துடும்.
அது வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் நம்மளுக்கு அது வந்ததே கூட தெரியும். இப்போ பாருங்கள், பளிர்னு மின்னல் வெட்டு அப்படியே மறைஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது மறைஞ்சி போன சில வினாடிக்கு அப்புறமேட்டு இடி ஓசை கேட்குது நம்மளுக்கு. அப்படி ஓசை கேட்குறப்ப அங்கே இடின்னு ஒன்று எதுவுமே கிடையாது. உண்மையான இடிங்கிறது அந்த மின்னலை மட்டும்தான் குறிக்குது. ஆனால் நம்ம வந்து மின்னலை மின்னல்னு மட்டும்தான் சொல்கிறோம், மின்னல் வெட்டுது அப்படின்னு தான் சொல்லுமா தவிர இடி இடிக்குதுன்னு சொல்லி சொல்கிறது கிடையாது. இடி ஓசையை தான் நம்ம இடி முழக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் அந்த ஓசையை கேட்குறப்ப அந்த நிலையில் அங்கே இடின்னு சொல்லி எதுவுமே இருக்க மாட்டேங்குது. இப்படி தான் நம்மளுக்கு ஏற்படுற பயம், மற்றபடி இந்த வருத்தம் எல்லாமே அப்படியே மின்னலாக தோன்றி அப்படியே மறைஞ்சு கூட போயிடுது. அது எல்லாமே நம்மளை அறியாமல் தான் ஏற்படுது. அது எல்லாமே அறியா உணர்வுகள் தான். அங்கே அறியா உணர்வுகள் எல்லாமே அது வந்த மறுகணத்திலேயே அறிந்த உணர்வாக அப்படியே மாறி போயிடுது. இந்த அறியா உணர்வுகள் மட்டும்தான் மின்னலை போன்றது, அதுதான் உண்மையானது கூடுதல். இப்போ இந்த அறிந்த உணர்வுகள் எல்லாமே இந்த இடி ஓசை மாதிரி தான், அதெல்லாம் அங்கே உண்மைக்கு அங்கே இல்லாதது தான் அது. இப்போ நம்மளுக்குள்ளே கோபமோ ஆத்திரமோ இல்லை மகிழ்ச்சியோ அலை அலையாக பொங்கி வரதை நம்ம பார்த்துருப்போம். கன நேரத்தில் இந்த பொங்கி வந்த அந்த அலை வந்து அந்த பொங்குறதுலேருந்து அப்படியே விடுபட்டு போயிடும். அது எல்லாமே நம்மளை அறியாமல் தான் பொங்குது. அப்படி பொங்குறதுலேருந்து அது விடுபட்ட நிலையில் தான், அதாவது அது மறைஞ்ச நிலையில் தான் நம்ம அதை அடையாளங்கிட்டு அதை நம்ம என்னென்னு சொல்லி புரிஞ்சுக்கிறோம். இப்படி அலை அலையாக வந்தது எல்லாமே அறியா உணர்வு தான். அலையாக வந்தது மறைஞ்ச நிலையில் தான் அதை வந்து நம்ம அறிந்த உணர்வாக அது மாறுது. அதனால் நம்மளோட மன இயக்கத்தோட முதல் நிலைவு வந்து நமக்கு இந்த அறியா உணர்வு தான். அறிந்த உணர்வுங்கிறது நம்மளோட மன இயக்கத்தோட ரெண்டாம் தரமான அம்சம்தான், அதாவது ரெண்டாவது நிலை தான். இந்த முதலாவது இயக்கம் வந்து நம்மளுக்குள்ளே ஏற்பட்டால் கூட அது வந்து நம்மளை அறியாமல் தான் அங்கே வந்திருக்குது. அதனால் அது நம்மளோட இயக்கம்னு நம்ம எடுத்துக்கூடாது, நம்மளோட இயக்கம் கூட கிடையாது. அது வந்து இயற்கையோட இயக்கம், அதாவது இறைவனோட இயக்கம்னு தான் வச்சுக்கணும். அது அடுத்து வர்றது தான் இந்த ரெண்டாம் தரமான இயக்கம், அதாவது இந்த அறிவுபூர்வமான கான்சியஸ் இயக்கம். இதுதான் நம்மளோட இயக்கம், இதுதான் மனசோட இயக்கம், இதுதான் செயற்கையான இயக்கம் கூட. இப்போ வந்து இந்த முடித்து போன ஒன்று வந்து நிர்வாகம் செய்கிறதா இன்னிக்கிட்டு அதோட நிழலை நிர்வாகம் செய்ய முயல்கிறது தான் நம்மளோட அகப்போராட்டம் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம நிறைய தடவை கூட பார்த்துட்டோம். நெருப்பை நிர்வாகம் செய்கிறதா இன்னிக்கிட்டு அதோட புகையை நிர்வாகம் செய்ய முயல்கிறது தான் இந்த அகப்போராட்டம்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி இங்கே வருது. இப்போ நாம் செயல்படுற இந்த மனசோட ரெண்டாம் தரமான தன்மையை இப்போ புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. இப்போ பாருங்கள், நம்மளை அறியாமல் நிகழ்கிறது தான் நம்மளோட மொத்த மனசோட பிரதான செயல்பாடு, அதாவது டோட்டல் மைண்டோட பிரதான செயல்பாடாக இருக்கிறது நம்மளை அறியாமல் நிகழ்கிறது தான். அங்கே வந்து மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படி நம்மளோட மனசோட மொத்த அம்சம் ஒன்றா சேர்ந்து மொத்தமாகவே செயல்படுது. இதுதான் நம்மளோட பிரதான செயல்பாடாக இருக்குது. இதுதான் நம்மளை அறியாமல் ஏற்படுற இயற்கையின் செயல்பாடாக கூட இருக்குது. அதுக்கு அப்புறமா நம்மளாக செயல்படுறது அப்படிங்கிறது நம்மளோட மனசும் அகங்காரம் மட்டும்தான் இங்கே இணைஞ்சு செயல்படுது. இங்கே இது வந்து இணைஞ்சு செயற்கையாக செயல்படுது. இப்போ இந்த ரெண்டாவது பகுதி எப்படி செயல்படணும்? இங்கே வந்து இதுக்கு ரெண்டு விதமான பணி இருக்குது. முதலாவது பகுதியை வந்து நம்ம இறைவன்னு வச்சுக்கிட்டு அதுக்கு பேசாமல் மரியாதை செலுத்துறது தான் இந்த ரெண்டாவது பகுதியோட முதல் பணியாக இருக்குது. அப்போ அதோட ரெண்டாவது பணி தான் என்ன? அது வந்து இந்த புற வேலையில் ஈடுபட்டு செயல்படுறது தான் அதனுடைய ரெண்டாவது பணியாக இருக்குது. இப்போ இந்த ரெண்டாவது பணியை செயல்படுறது நம்ம எப்படி? இப்போ பாருங்கள், நம்ம டைப் ரைட்டில் வந்து டைப் செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், விரல் வந்து பட்டனை அப்படியே இயக்கிக்கிட்டே இருக்குது. விரல் வந்து டைப் செய்வதாக தோணுனா கூட இந்த விரலோட செயல்பாட்டுக்கு நம்ம தான் காரணம். இந்த மாதிரி இந்த விரலோட தகுதியில் இருந்துட்டு இயக்கப்படுற ஒன்றா இருந்துட்டு புற வேலையில் ஈடுபடுறது மட்டும்தான் இந்த ரெண்டாவது பகுதியோட இரண்டாவது பணியாகும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர்.
ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள